ஊராட்சி செயலாளர் நிலையில் பணியிட மாறுதல் சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்தாரு. ஒரு பஞ்சாயத்து செயலாளர் ஒரு 26 பேர் விவசாயி ஒருத்தர் தாக்கப்பட்டிருக்கார். இல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மனுஷன் ஒரு வயதான விவசாயிய ஏறி மிதிச்சிருக்க, அதுதான் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இது தொடர்பா விவசாயிகள் சங்கத்தினுடைய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய திரு நல்லசாமி அவர்களிடத்துல சில கேள்விகள் கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். இனம் இனத்தோடு தான் சேரும் அப்படிம்பாங்க, ஆனா இந்த மனித இனம் மட்டும் எப்பயுமே தான் இனத்தை சேர்ந்து இருக்கக்கூடிய நபர்களையே காயப்படுத்துறத வழக்கமா வச்சிருக்கு. அதுவும் விவசாயிகள் அப்படிங்கிற வார்த்தையே கிள்ளுக்கீரையாக பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல நிலைமையா இருக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டா ஒரு சம்பவம் விருதுநகர் மாவட்டத்துல நடந்திருக்கு. காந்தி ஜெயந்தி அன்னைக்கு நடத்தின கிராம சபை கூட்டத்துல விவசாயி ஒருத்தர் பேசினாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவரோட நெஞ்சில ஏறி மிதிச்சிருக்காரு ஊராட்சி செயலர் தங்கபாண்டியன் அப்படிங்கிற நபர். அந்த விவசாயிக்கு வலிச்ச வலி என்ன அப்படிங்கிறது அந்த அம்மையப்பன் அப்படிங்கிற நபர்கிட்ட கேட்டாதான் தெரியும். நீங்களும் ஒரு விவசாயி, உங்களுடைய பார்வை என்ன? விவசாயிகளுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா மிக பரிதாபமா இருக்கு. அதாவது ஒரு கூட்டத்துல அது ஒரு வயதானவரை எட்டி உதச்சிருக்காங்கன்னா அது எதிர்வினை இல்லை. இது என்னென்ன சிக்கல் என்ன இதுல பாத்தீங்கன்னா விவசாயிகள் தரப்புல எதிர்வினை இல்லை. இதே ஒரு அணி சேர்ந்த வர்க்கமா இருந்து தாக்கப்பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கு எதிர்வினை? ஆக விவசாயிகளுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு கை வந்து குறுகுறுன்னு இருந்ததுன்னா யாரையாச்சும் அடிக்கலாம்ங்கிற எண்ணம் இருந்தா விவசாயிகள் அடிச்சா கேட்கறதுக்கு நாதி இல்லை. எதிர்வினை எதுவும் கிடையாது. பாருங்க, இன்னும் கைது செய்யப்படல. 3 தனிப்படை அமைச்சிருக்கிறதா சொல்றாங்க, 5 இதுவரை கைது செய்யப்படல. ஆக அதாவது விவசாயிகள் வந்து கிள்ளுக்கீரை மாதிரிதான் நினைக்கிறாங்க. இதுல மட்டும் இல்ல, ஜனத்தொகையில வந்து 60% இருக்கிறோம் மக்கள் தொகையில. ஆனா இவங்களுடைய நிலைமையை பார்க்கும்போது மிக பரிதாபமா இருக்கு. அதாவது மெஜாரிட்டி ஒன்றுபடாது, மைனாரிட்டி ஒன்றுபடும் அப்படிங்கிறதுக்கு இது நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. இன்னைக்கு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அணி சேர்ந்த வர்க்கங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை அணி சேராத விவசாயிகளுக்கு கொடுப்பது இல்லை. ஆர்கனைஸ்டு செக்டர் இருக்காங்க, அவங்களை ஏதாச்சும் பண்ண முடியுமா, செய்ய முடியுமா? விவசாயிகள் எவ்வளவு பெரிய தமிழ்நாட்டுல இருப்பீங்க? 60% மக்கள் தொகையில 60% அப்படிங்கும் போது ஒரே ஒரு விவசாயி சங்கம். இப்ப உங்க சங்கத்தோட பேர் என்னங்கய்யா? எங்க விவசாய சங்கம் கீழ்பவானி விவசாயிகள் நலச்சங்கம். அந்த நலச்சங்கத்துல இருந்து ஒரு விவசாயிய எட்டி மிதிச்சிருக்காரு ஒருத்தர். காவல்துறை நடவடிக்கை எடுக்கும், அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் குரல் எழுப்புறாங்க. ஒரு விவசாயி பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு காரணத்தை மையமா வச்சு தமிழ்நாட்டுல எவ்வளவு விவசாயிகள் சங்கங்கள் வச்சிருக்கீங்க? காவிரி உரிமை மீட்பு குழுவுல இருந்து தென்னை விவசாயத்தை காப்பாத்துறதுல இருந்து எவ்வளவு சங்கங்கள் வச்சிருக்கீங்க? ஒரு சங்கம் கூட கண்டன தீர்மானங்கிற ஒண்ணு நிறைவேற்றலையே. நிலைமை நான் தான் சொல்றேன். அதாவது விவசாயிகளுடைய நிலைமை வந்து பரிதாபமான நிலைமை. இன்னைக்கு வந்து பத்ம விருதுகள்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்க, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன். அதுல பாத்தீங்கன்னா ஒரு 128 பேர் கொடுத்தாங்க, அதுல ஒரே ஒருத்தர் தான் விவசாயி. அது 60% இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவீடு வந்து 1%. இதை கேட்கற கூட இந்த தரப்புல வந்து நாதி கிடையாது. அது 2ஆம் தர குடிமக்களா தான் நடத்தப்படுறாங்க. அதான் இருக்கக்கூடிய யதார்த்தம், இருக்கக்கூடிய நிலைமை. நம்ம உதவி செய்தாதானயா நமக்கு அடுத்தவங்க வருவாங்க, நம்ம சங்கமே செய்யலையே. அப்படி இருக்கும்போது இன்னொருத்தவங்களை சொல்றதுல எந்த வகையில் நியாயம்? இல்ல, இருக்கக்கூடிய நிலைமைத்த நான் சொல்றேன். அதாவது இருக்கக்கூடிய நிலைமைத்த நான் சொல்றேன். அதாவது இது வந்து உணர்வுங்கிறது வந்து ஒட்டுமொத்த விவசாய சமுதாயத்துக்கு வரணும். தனிப்பட்ட நபருக்கு வந்து ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் வந்து அறியாமையில் இருந்துட்டு இருக்கிறோம். நாங்கள் வந்து செம்மறி ஆடுகளாக இருக்கிறோம், அவங்கெல்லாம் வந்து ஓனைகளாக இருக்காங்க. இதுதான் இருக்கக்கூடிய நிலை, இது யதார்த்த நிலை. இன்னைக்கு வந்து மக்கள் செம்மறி ஆடுகளாக இருக்கின்ற வரை ஆட்சியாளர்கள் ஓனாய்களாகத்தான் இருப்பாங்க. அது நல்ல எடுத்துக்காட்டுது.
எங்களை எல்லாம் மனிதர்களாவே நினைக்கிறது இல்லை. ஆனா வந்து அவங்க எதை உண்ணுறாங்கன்னு கொஞ்சமாவது கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். உழுவார் உலகத்தார்காணி அகுதாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்துன்னு வள்ளுவர் சொல்றார். உலகமாகிய தேருக்கு உழவர்கள் அச்சாணி போன்றவர்கள். ஏனென்றால் அந்த உழவு தொழிலினுடைய கடுமையை கொடுமையை வேதனையை தாக்கு பிடிக்க முடியாமல் பிற தொழில்களுக்கு சென்றவர்களுக்கும் உணவு கொடுத்து காப்பாற்றுவதால் உலகமாகிய தேருக்கு உழவர்கள் அச்சாணி போன்றவர்கள். அப்படிப்பட்ட அச்சாணியினுடைய நிலைமை பார்த்தீங்களா, இன்னைக்கு வந்து துருப்பிடிச்சு இத்து போய் நிக்குது. அதுதான் இருக்கக்கூடிய யதார்த்த நிலை. எங்கிட்ட வந்து ஒரு பிரிஞ்சு போயிருக்கீங்க. வள்ளுவருடைய குரல் எல்லாம் நல்லா சொல்றீங்க, எதனால நீங்க பிரிஞ்சு போய் இருக்கிறதா நினைக்கிறீங்க? அந்த பாதிக்கப்பட்டார்ல அந்த விவசாயி, அவருக்குன்னு சொல்லிட்டு நிவாரணம் வேணுமோ இல்ல மற்ற விதமான அவருடைய உரிமை குரலை நிலையாட்டணும் அப்படிங்கிறதுக்காகவோ எந்த விவசாய சங்கமும் இன்ன வரைக்கும் குரல் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது தொடர்ந்து இதே மாதிரி விவசாயிகள் தாக்கப்பட்டுகிட்டே இருக்கிறத எல்லா விவசாயிகளும் வேடிக்கை பார்க்கறது மட்டும்தான் உங்களுடைய வேலையா? ஆமாம். அதாவது இதுக்கு என்ன காரணம்னா, அரசு காலத்துல நாட்டுல ஆட்சி எப்படி நடந்தது? விளைச்சல்ல ஆறுல ஒண்ணு அரசன் கையேந்தி வாங்கித்தான், விவசாயிட்ட வாங்கித்தான் ஆட்சி நடத்தினேன். இது அரசங்காலத்துல இருந்த நிலைமை. ஆங்கிலேயர் காலத்துல நிலவரி தான் பிரதான வரி, நிலவரி வச்சுதான் நாட்டை நிர்வாகம் பண்ணாங்க. அதுக்கு அமைக்கப்பட்ட அதிகாரி தான் கலெக்டர். கலெக்டர்னா நிலவரி வசூல் பண்ணி ஆங்கில அரசு கொடுக்கறவங்க தான் கலெக்டர். இன்னும் கலெக்டருங்கிற பேர்ல இருக்கு, ஆனா மாவட்ட ஆட்சியருங்கிற சம்பந்தமே கிடையாது. கலெக்டருக்கு மாவட்ட ஆட்சியருக்கு சம்பந்தமே கிடையாது. இத்தனைக்கெல்லாம் பெரும் பொருள் பெயர் மாற்றம் பண்றாங்கல்ல, நாட்டுக்கோட இந்தியாங்கிறது வேண்டாம் பாரதம்னு வைக்கலாம்ங்கிறாங்கல்ல, மதராஸ் மாகாணம் இருந்ததை வந்து தமிழ்நாடு மாத்துனாங்கல்ல, ஏன் என்ன கலெக்டர்னு வச்சுட்டு இருக்கீங்க? மாவட்ட ஆட்சியருக்கு கலெக்டருக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, தேவையற்ற இலவசங்களை முன்னிறுத்த வேண்டியது. தேவையற்ற இலவசங்கள் எதுக்காக முன்னிறுத்துறாங்க? ஆட்சியை பிடிப்பதற்கும் பிடித்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் தேவையற்ற இலவசங்களை முன்னிறுத்துவது, அதை நடைமுறைப்படுத்துவது கூடிக்கிட்டே போகுது. ஆக பயனாளிகளை தேர்வு செய்யற இடத்துலதான் அந்த செயலாளர் இருக்காப்ல, செயலாளர் வந்து ஆளுமையோடு இருக்காப்ல. சொல்ற விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு என் கண்ணு முன்னாடி இன்னமும் எந்த காட்சி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, தங்கப்பாண்டியன் அப்படிங்கிற ஊராட்சி செயலரு ஓங்கி மிச்சது மட்டும்தான் என்னுடைய நினைவுல ஓடிக்கிட்டே இருக்கு. அவரால் எந்திரிச்சு திருப்பி ரியாக்ட் பண்ண முடியல. உழுது உழுது உப்பு அப்படிங்கிற அந்த வார்த்தையவே மறந்து போயிட்டுமா? இல்ல ஒரு இடத்துல கூட வந்து அதற்கான எதிர்வினைகள்ங்கிறது இல்லையே? இப்ப நீங்க பேசும்போது கூட உங்களுடைய எப்பையும் போல உங்களுடைய குரல், அதாவது நீங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் பேசுவீங்கல்ல, இதெல்லாம் பிரச்சனையா இருக்கு அதெல்லாம் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு பேசுவீங்கல்ல, அது மட்டும்தான் இருக்க தவிர ஒருத்தர் மிதிச்சிருக்காங்களே அந்த மிதி வாங்கினவங்க திருப்பி ரிப்ளைங்கிறது ஒண்ணு பண்ணவே இல்லை. அவரு அவரால் எந்திரிச்சு நிக்க முடியல, அப்படியே வாங்கிட்டு அப்படியே கம்மனு அப்படியே நிக்கிறாரு. எப்படி அடி வாங்கி அது வந்து பழகிடுச்சா? அது எப்படி அதை நான் புரிஞ்சுக்கிறது? கையேந்தி பழகிடுச்சு. அந்த இடத்துல விஷம் இலவசமா விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டா நாங்கெல்லாம் வரிசையா போய் நின்று வாங்கி கொடுத்துட்டு செத்து போயிருவோம். அந்த அளவுக்கு நாட்டுல மூலச்செலவு நடந்திருக்குது. இவனுடைய வெளிப்பாடுதே அதெல்லாம். ஆக நாங்க என்ன பண்றோம்? தேர்தலில் வந்தா என் வீட்டுல ஏழு ஓட்டு எவ்வளவு கொடுப்பேன் எனக்கு, இந்த கையேந்தே ஓட்டு போடுறோம். ஆங்கிலேயன் காலத்துல நிலவரி வச்சுதான நாட்டு நிர்வாகம் பண்ணாங்க. இன்னைக்கு நிலவரி ஏக்கருக்கு 2 ரூபா எங்ககிட்ட வசூல் பண்றதே கிடையாது. அதிகாரிகள் அந்த வர்க்கம் தங்க கையிலிருந்து போட்டு கட்டிடுறாங்க. ஆக அந்த அளவுக்கு எங்களுடைய நிலம் தாழ்ந்து போச்சு. இன்னைக்கு வந்து விவசாயம் பண்ணா நட்ட வருது சில நேரங்கள்ல, ஆனா விவசாய விளைநிலத்தினுடைய விலை வந்து கூட்டிக்கிட்டே போகுது. என்ன காரணம் இதுக்கு? என்ன காரணம் நீங்கதான் விவசாய நிலையத்தை பூரா பட்டா போட்டு விக்கிறதுக்கு கொடுத்துடுறீங்களே, நீங்க கொடுக்க கண்டுதான். எங்க கையில இருந்து விளைநிலம் வந்து வேகமா வந்து கை மாறிட்டு போகுது. இதுக்கு என்ன காரணம்னா, விவசாய வருமான வரி விலக்களிப்பு தான் காரணம். விவசாயத்திலிருந்து வரக்கூடிய வருமானத்துக்கு வரி கிடையாது. நாங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், அரசாங்கங்களுக்கு பெரிய அளவுல செலவு கொடுத்துருக்காங்க, அத்தனை வர்க்கம் வந்து வரி கட்டுறாங்க. ஒரு ஆசிரியர் அவர் வந்து வருமான வரி கட்டுறாரு, ஒருத்தர் பெட்டி கடை வச்சிருக்காரு தொழில் வரி கட்டுறாரு, வருமானம் வந்தாலும் வரி கிடையாது. அரசாங்கங்களை செல்லப்பள்ளையா நினைச்சிட்டு இருக்காங்க, எங்களுக்கு இவ்வளவு செலவு கொடுக்குறாங்க அப்படின்னு பெருமிதமா அறியாமல் நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம். இதனுடைய விளைவு வெளிப்பாடு எங்க கையில இருந்து விளைநில வேகமா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கல் நடுறாங்கல்ல, கல் நட்டுருக்காங்கல்ல, எல்லா இடங்களே வீட்டு மனை பிரிச்சு போட்டிருக்காங்கல்ல, அந்த நிலம் என்ன வரைக்கும் வாங்கினாங்களோ அதை விட அதிகமான தொகை டிடிசிபி அப்ரூவலுக்கு லஞ்சமா கொடுக்க வேண்டியதா இருக்குது.
லஞ்சமா கொடுக்க வேண்டியதா இருக்குது. அந்த லஞ்ச தொகையை வாங்கினவங்க என்ன பண்றாங்க, விளைநிலத்துல முதலீடு பண்றாங்க. ஏன் விளைநிலத்துல முதலீடு பண்றாங்க, விவசாயத்திலிருந்து வரக்கூடிய வருமானத்துக்கு வரி குறைவு, அதனால தங்கிட்டு இருக்கக்கூடிய மேலும் இருக்கக்கூடிய கருப்பணத்தை வெள்ளப்பணமா மாத்திரக்கு அது வாய்ப்பா இருக்குது. அதனாலதான் இன்னைக்கு வந்து வேகமா வந்து விளைநிலம் வந்து விவசாயிகளுடைய கைவிட்டு விளைவிக்காதவங்க கைக்கு வேகமா மாறிட்டு இருக்குது. அரசாங்கம் யாரு அதுக்கு துணை போறது, யாரு துணை போறது? நாங்க தான். எங்களுடைய அறியாமதா காரணம், எங்களுடைய அறியாமதா காரணம். ஒரு நடிகர் இருக்காரு, 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. தணிக்கையாளர் சொல்றாரு, அந்த 200 கோடி ரூபாய் கொண்டு வந்து கொடுத்து எப்படியா அந்த கருப்பணத்தை நான் வெள்ளப்படமாக்குறது, எங்காச்சும் நெலுகிரி இல்லையோ, ஏற்காடு இல்லையோ, ஊட்டி இல்லையோ, ஒரு 200 ஏக்கர் 300 ஏக்கர் வாங்கி போடுங்க, இவ்வளவு வருமானம் வந்ததுன்னு கணக்கு எழுதி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கருப்பணத்தை அப்படியே வெள்ளப்பணமா மாத்தி கொடுத்துட்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு, வாங்குறாங்க. அதனால விளைவிக்கக்கூடிய எங்க கையில இருந்து விளைவிக்காதவருடைய கைக்கு வேகமா போயிட்டு இருக்கு. முக்கியமான ஆளு உங்க ஊருக்காரர் பொள்ளாச்சி ஜெயராமன், இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சு தென்னை விவசாயிகளுக்காக வந்து வாழ்வாதாரத்துக்காக சொல்லிட்டு ஒரு குரல் எழுப்பியிருக்காரு. அது எப்படி ஆரோக்கியமானதா? தென்னை விவசாயிகளுக்காக தான் அவர் போய் சந்திச்சிருக்காரா? அவர் வந்து எதுக்கு சந்திச்சாருன்னு தெரியல, அதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க. அப்புறம் மேடையில வந்து தென்னை விவசாயிகளை பத்தி தான் பேசினாரு. அவர் என்ன கேட்டார்னா, தேங்காய்க்கு விலை இல்லை, பொள்ளாச்சி பகுதியில் அதிகமாக தென்னை மரம் இருக்கு, இந்திய அளவில் அதிகமாக தமிழ்நாட்டில் தான் தேங்காய் உற்பத்தி அதிகம், குறிப்பாக பொள்ளாச்சியில் அதிகம், கொரோனாவுக்கு பின்னாடி நார்த்தொழில் வந்து படுத்துக்கிட்டது, இளைஞர்கள் தான் பட்டதாரிகள் தான் ஈடுபட்டு இருந்தாங்க, கடனை வாங்கினாங்க, வாங்கின கடனை திருப்பி செலுத்த முடியல, அதனால சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தேங்காய் பருப்பு வந்து கொள்முதல் விலை வந்து நல்ல அரசியல்வாதிகள் இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படணும்? இருங்க கேக்குறது சொல்றேன் கேளுங்க. 108 ரூபா 60 காசுக்கு கொள்முதல் விலை கொடுத்துருக்கீங்க, இது வந்து கூடுதலாக்க விட கொடுக்கணும் பருப்புக்கு. ஆனா இன்னைக்கு நடைமுறையில் எவ்வளவு இருக்கு தெரியுங்களா, 75 ரூபாய்க்கு தான் போகுது. ஆனா கொள்முதல் விலை எவ்வளவு? அரசு கொள்முதல் விலை 108 ரூபா 60 காசு. கொள்முதல் விலை நடந்திருந்தா இந்த நிலம் வந்திருக்குமா, கீழே வீழ்ச்சி அடைஞ்சிருக்குமா? அதெல்லாம் ஒரு கண் துடைப்பு நாடகம். ஆனா இன்னும் விலையை கூட்டி கொடுத்தா கேக்குறாங்களா வெளிய? இப்ப வந்து 75 ரூபாய்க்கு வந்துருச்சே பருப்பு விலை, என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஸ்டாச்சுட்டரி மினிமம் பிரைஸ்ங்கிறது என்ன ஆச்சு? சரிங்கய்யா, இதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் நம்ம நிர்வாகம் நம்ம பேசுறதுதான். ஒரு விவசாயி பாதிக்கப்பட்டிருக்காரு, மொத்த விவசாயி சங்கங்கள் தமிழ்நாட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க, என்ன செய்ய போறீங்க? பாதிக்கப்பட்டிருக்காரு, நான் என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ண முடியும். அதாவது ஒட்டுமொத்த விவசாயிகளும் உணர்வு இல்லாம இருக்கும் போது நாம என்ன பண்ண முடியும், நீங்களும் என்ன பண்ண முடியும்? நீங்க ஆதங்கப்படுறீங்க, அதே மாதிரி நானும் ஆதங்கப்பட முடியும், அவ்வளவுதான் பண்ண முடியும். அதாவது அந்த 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 வர்க்கத்துக்கு வந்து உணர்வு வேணும். இன்னைக்கு வந்து கர்நாடகாவில் இருங்க, கர்நாடகாவில் காவிரி பிரச்சனையில உடனே நிக்கிறாங்க. விஷயங்கள வாய்ப்பு இருக்கு. ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, இங்க நம்ம பல்லவன் ஆபீஸ்ல எங்க சென்னையில வந்து போராட்டம் எல்லாம் நடத்துவாங்க, அது மாதிரி உங்களுடைய இனத்துல ஒருத்தர் விவசாயி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடையாள அட்டை வச்சு மானியம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தவங்க, உங்களை மாதிரி அவர் ஒரு அழகா தோல் எல்லாம் துண்டு போட்டிருந்தாரு. அப்போ நீங்க எல்லாம் ஒண்ணு அப்படின்னு நாங்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நீங்க என்ன அப்படின்னா, நாங்க ஆதங்கத்தை மட்டும்தான் பதிவு செய்ய முடியும், எங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேக்குறீங்க. குறைந்தபட்சம் ஒரு எதிர்ப்பு குரலை தமிழக அரசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஊராட்சி செயலர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து மிதிக்கிறார் அப்படின்னா, அவர் யார் விவசாயிய மிதிக்கிறதுக்குன்னு கேள்வி ஒருத்தட்ட இருந்து கூட வரலையே. அவ்வளவு தூரம் மண்புழுவை கூடவா மோசமாக போய்விட்டோம் விவசாயிகள் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல? அதான் நான் இப்ப பதிவு பண்றேன், நான் ஆதங்கப்படுறேன், இதை வன்மையா கண்டிக்கிறேன். ஆனா அங்க இருக்கிறவங்க தான் எதிர்வினை ஆற்றணும், உள்ளூர்ல இருக்கிறவங்க. ஆக அங்க இருக்கிறவங்க எந்த அளவுல இருக்காங்கன்னு பாருங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல உணர்வு எந்த அளவுக்கு மழுங்கி போயிருக்குன்னு நினைக்க பாருங்க. ஆக விவசாயிகளை வந்து செம்மறியாடுகளாத்தான் நினைக்கிறாங்க அதிகார வர்க்கங்கள். அதனுடைய விளைவாதான் முதலே பதிவு பண்ணேன், உங்க கை குறுகுறுன்னு இருக்குது, யாரையோ ஒருத்தர் அடிக்கணும்னா
விவசாயி அடிச்சா கேக்குறதுக்கு நாதி இல்லை. அதான் இருக்கக்கூடிய நாட்டுல இருக்கக்கூடிய நிலைமை, யதார்த்த நிலைமை. சரிங்கய்யா, நீங்க இப்படியே இருங்க, வாழ்க வளமுடன், ஜெய் ஹிந்த் அப்படின்னு சொல்றது தவிர நான் என்னத்த சொல்ல. என்ன பண்றது நாங்க வந்து பொறுமைகள் வந்து கடலை பொறுமையில வந்து நம்ம பொறுமையா இருக்கோம். இதே இருக்கக்கூடிய நிலைமை. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல், இன்னா செய்தார்க்கு முடியவே செய்யாக்கால் என்ன வாய்ப்பு வசால். கண்டிப்பா விவசாயிகள் இருப்பீங்கிற நம்பிக்கை. அகழ்வாரை தாங்கும் நில போல தமைகள்வார் பொறுத்தல் தலை, ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம், ஒருத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். இந்த அளவுல எங்களுடைய நிலைமை வந்து மழுங்கி போச்சு. அதான் உண்மை, இது யதார்த்தம். தொடர்ந்து குறுக்கு திருக்குறள் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம்யா. நன்றி.